இன்னைக்குள்ள அடையில் எல்லோரும் ஒரு மிகப்பெரிய திரையை தங்களுக்கு முன்னாலே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ரசிகர்களே அவர்களால் பார்க்க முடியவில்லை. காரணம் கேட்டால் என்ன, சினிமாவில் மட்டும்தான் பார்க்கணும், அப்போத்தான் ரசிகர்கள் வந்து திரளாக படங்களுக்கு வருவார்கள். இவர்கள் அப்படி திரை போட்டு கொண்டதுனால அவருடைய படங்கள் எல்லாமே வெள்ளி விழா ஓடுகிறதா என்ன? மேடையில் அமர்ந்திருக்கின்ற பிரமுகர்களே, என்னுடைய உடன்பிறவா சகோதரரான சிவாஜியுடைய வாரிசு அன்பிற்குரிய தளபதி ராம்குமார் அவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற நடிகர் தலைவன் சிவாகணேசனுடைய அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, முதல் மரியாதை வெளியாகி 37 வருஷம், 37 வருடங்களுக்கு பின்னாலே அந்த படத்திற்கு இப்படி ஒரு விழா, இப்படி திரளான கூட்டம், இதை பார்க்கும்போது அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் என்னால் நினச்சி பார்க்காமல் இருக்க முடியல. ஒரு 37 வருடம் கழித்து இன்னைக்கு நடித்து கொண்டிருக்கிறாரே நடிகர்கள், அந்த நடிகர்களுடைய படங்கள் ஏதாவது ஒன்றுக்கு இப்படி ஒரு விழா நடைபெற வாய்ப்பு இருக்கிறதா என்றால் அறவே இல்லை அப்படின்னு தான் உண்மையான. நடிகர் தலைவர் சிவாகணேசன் நடித்த திரைப்படங்கள் 60 வருடங்களை கடந்த பின்னாலும் 55 வருடங்களை கடந்த பின்னாலும் ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் ரசிகர்களோடு சிவாஜி வைத்திருந்த தொடர்பு. சிவாஜி இந்த தமிழ் சினிமா உலகத்திலே எப்படிப்பட்ட இடத்திலே இருந்தார் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். சிவாஜி இமயம், அவர் இமயமாக இருந்த போதிலும் நம்மை போன்ற ரசிகர்கள் அவரை எப்போது வேண்டுமானாலும் பார்க்கக்கூடிய வாய்ப்பை அவர் வழங்கியிருந்தார். சர்வசாதாரணமாக அவர் வீட்டுக்கு போகலாம், சர்வசாதாரணமாக அவரோடு பேசலாம். நான் இவ்வளவு உயரத்திருக்கின்ற கலைஞன் அப்படின்னு ஒரு நாளும் சிவாஜி நடந்து கொண்டதில்லை. சிவாஜியுடைய மிகப்பெரிய சிறப்பே அதுதான். இன்னைக்குள்ள எல்லோரும் ஒரு மிகப்பெரிய திரையை தங்களுக்கு முன்னாலே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ரசிகர்களே அவர்களால் பார்க்க முடியவில்லை. காரணம் கேட்டால் என்ன, சினிமாவில் மட்டும்தான் பார்க்கணும், அப்போத்தான் ரசிகர்கள் வந்து திரளாக படங்களுக்கு வருவார்கள். இவர்கள் அப்படி திரை போட்டு கொண்டதுனால அவருடைய படங்கள் எல்லாமே வெள்ளி விழா ஓடுகிறதா என்ன? ஆனால் சிவாஜி எப்படிப்பட்ட வெற்றிகளை எல்லாம் குவிச்சார், இத்தனை ரசிகர்களை பார்த்து தானே அந்த வெற்றிகளை எல்லாம் அவர் குவிச்சார். அதுதான் சிவாஜியுடைய மிகப்பெரிய பண்பு. நான் வந்து சந்தர்ப்பவசத்தால் ஒரு பத்திரிகையாளர் நானேன், அதற்கு பின்னாலே திரைப்பட தயாரிப்பானக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அப்படி இல்லைன்னா நானும் இப்போ உங்களை மாதிரி இந்த இடத்துல உட்கார்ந்து தான் இந்த நிகழ்ச்சியை ரசித்து கொண்டு. இன்னைக்கு பல நடிகர்கள் இருக்காங்க, அவங்களுடைய நடிப்பை நீங்கள்லாம் பார்த்து கை தட்டுறீங்க, வரவேற்கிறீங்கன்னா மிக முக்கியமான காரணம் கலைமகளுடைய ஆசி அந்த நடிகர்களுக்கு இருப்பது தான். கலைமகளுடைய ஆசையும் அன்பும் இல்லாமல் யாரும் நட்சத்திரமாகவோ நடிகராகவோ ஆக முடியாது. இப்படிப்பட்ட நட்சத்திரங்களுக்கும் சிவாஜிக்கு என்ன வித்தியாசம்? இவர்களெல்லாம் கலைமகளுடைய ஆசி பெற்றவர்கள், கலைமகளுடைய மறுபிறப்பு சிவாஜி. அதனால்தான் சிவாஜியிடம் ஆசி பெற்ற பல பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக நாயகனாகவும் சூப்பர் ஸ்டாராகவும் இருக்காங்க. கலைமகளுடைய மறுபிறப்பாக அவர் இருப்பதனால்தான் இந்த முதல் மரியாதை திரைப்படத்தை வந்து அந்த காலகட்டத்தில் வந்து, அதாவது சில திரைப்படங்கள் தான் ஃபஸ்ட்டு ஷோலேயே தெரியும் மிகப்பெரிய வெற்றி படம். அப்படி முதல் காட்சியிலே இந்த படம் வெற்றி படம் என்பதை நாங்கள் எல்லோரும் உணர்ந்தோம். இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு கூடுதல் ப்ளஸ்டர்லாம் உண்டு. என்னென்னா, இந்த படத்தில் உதவி இயக்குநராக படம் முழுவதும் சிவாஜியோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது, ஒன்று. ரெண்டாவது, அவருடனேயே ஒரு காட்சியிலே இந்த படத்தில் நான் நடித்திருந்தேன். இந்த படத்தை பற்றி பேச பேச பல நினைவுகள் என்னுடைய மனதிலே நிழலாடுகின்றன. முதல் நாள் ஷூட்டிங் காலையிலேருந்து 6 மணிக்கு சிவாஜி நடித்து முடிச்சிட்டார். முடித்த உடனே பாரதி ராஜா இப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு, ஏதோ தவிக்கிறார், என்னன்னு புரியல. ஆனால் ஏதோ ஒரு திருப்தி இல்லை அவருக்குன்னு தெரியுது நமக்கு. 6:30 நாங்கள் சிவசமுத்திரத்தில் தான் தங்கியிருந்தோம், அங்கே பக்கத்தில் தான் படப்பிடிப்போம். இப்போ எனக்கு ஏதோ இடிக்குது, ஏதோ இடிக்குதுன்னு இந்த பிக் எனக்கு பிடிக்கலையா. சிவாஜி சார் காலையில் போய் குளிச்சுட்டு அப்படி தலைவாட்டு வந்தானா, எவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே படம் கூட அவன் தான் நல்லாயிருக்கும், தயவு செய்து நீ ஒன்று செய். சிவாஜி வந்து நாங்கள் சிவசமுத்திரத்தில் கீழே இருந்தோம், மேலே ஒரு கெஸ்ட் ஹவுஸில்
ஒரு 2 கிலோமீட்டர் போனும் ஹில்ல அங்க தங்கி இருந்தார். நீ போய் சிவாய் சார்ட்ட நாளைக்கு இந்த பிக்கல்ல வேணாம் குளிச்சுட்டு அப்படியே தலைவர்ட்டு வந்தால் போதும் மேக்கப் கூட வேணாம்னு சொல்லிட்டு வந்துடுறியான்னு நான் சொன்னேன். என்ன நினைச்சிட்டீங்கன்னு கேட்டு சிவாஜி சார் என்னை வந்து ஒரு உடன்பரவா தம்பியாக நடத்துறார் அப்படின்னா வேற விஷயம். ஆனாலும் இதை போய் நான் அவர்கிட்ட சொன்னால் சரியாக இருக்குமா? நீங்கள் டைரக்டர் உள்ள நீங்கள் சொன்னால் தான் சரியாக இருக்கும். அதனால் வாங்க நான் கூட வரேன், நம்ம ரெண்டு பேரும் போய் சொல்லுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி போனோம். என்கிட்ட அவ்வளோ சொன்னார்ல, சிவாஜிட்ட போனோடனே பார்த்து சொல்ல வேண்டியதானே, இப்படி இருந்தார் அப்படி என்றாரு லேசில் சொல்ல சிவாஜி சார்ட்டு. நான் சொன்னேன் ஏங்க என்ன விஷயத்துக்காக வந்தீங்களோ அதை பேசுங்களேன் சார்ட்டேன்னு. அப்புறம் என்ன ராஜா அப்படின்னா சார், இப்போ முள்ள தயங்கி தயங்கி இல்லைண்ணே இந்த விக்கு இல்லாமல் இருந்தால் சூப்பராக இருக்கும்னு தோணுது, விக்கு வேணும் அப்படியா? சரி. அப்புறம் அப்புறம் இந்த மேக்கப்பை வேணாண்ணே, அப்படியே குளிச்சுட்டு நீங்கள் முகத்தை தொடச்சிட்டு வந்தீங்கன்னா போதும். அப்போ இவனை ட்ரெயின் டிக்கெட் விட்டு அமுச்சிடலான்றியான்னு பக்கத்தில் மேக்கப் பண்ண ரங்கசாமி நிற்கிறாரு. இப்போ ரங்கசாமி வீட்டுக்கு அமுச்சிடலான்றியா அப்படின்னவர், இதுக்கு எதுக்கு இவ்வளோ தயங்கி தயங்கி நிற்கிற, காலையில் ஒரு நபர் ஷூட்டிங் நடந்து முடிஞ்சோடனே என்கிட்ட சொல்லிங்கன்னா உடனே வந்து மேக்கப் கழிச்சிட்டு நான் நின்றுப்பேன். அந்த எளிமை தான் சிவாஜி. மறுநாள் காலையில் என்ன பாரதி ராஜா நினைச்சாரோ அது மாதிரி வந்து நின்றார். அதாவது தான் மிகப்பெரிய நடிகன், அதாவது பாரதி ராஜா வந்து சிவாஜியை பார்த்து சினிமா உலகத்துக்கு வந்தவர். அவர் என்ன எனக்கு சொல்கிறதுன்னு நினைக்கல, டைரக்டர் தான் கேப்டன் ஷிப்பு, அவர் சொல்கிறபடி நடக்கணும்னு நினச்சி மறுநாள் காலத்தில் இவர் என்ன எதிர்பார்த்தாரோ அது மாதிரி அங்கே வந்து நின்றார். இன்னொரு சம்பவம், அந்த படத்தில் நம்ம தீபன் வந்து தீபனும் செவிலியாக நடித்து, தீபன் வந்து செல்லக்கண் அப்படின்ற ஒரு பாத்திரத்தில் நடிச்சிருந்தாப்புல, அவனும் செவிலியும் படகுல தப்பி போகிற மாதிரி ஒரு காட்சி. அதுக்கு இந்த படத்தினுடைய கதாநாயகியான குயிலாக நடித்த ராதா உதவி செய்வாங்க. இந்த காட்சி அதிகாலை ஒரு 4 மணி 4:30 மணிக்கு ட்ரில், அதாவது ட்ரில் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் வெளிச்சம் வந்தும் வராத மாதிரி ஒரு அந்த சூழ்நிலை படமாக்கணும்னு பாரதி ராஜாவுடைய விஷயம். நாங்கள்லாம் 2:30 மணிக்கே போயிட்டோம் படப்பிடிப்புறத்துக்கு. நாங்கள் இருந்த ஒகேனக்கல்லேருந்து இந்த படப்பிடிப்பு நடந்த இடம் ஏறக்குறைய ஒரு 60 கிலோமீட்டர். 4:30 மணிக்கு அசம்பிள் ஆகி அதை எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறோம். 5:30, 5:30, 5:30 வெயில் வர வெளிச்சம் வர ஆரம்பிச்சிச்சு. ராதா அந்த படத்தில் நடி ராதாவும் வரல, சிவாஜி சாரும் வரல. ராதா லேட் ஆகணும்னு ஒரு 6 மணிக்கு வெளிச்சம் வந்த பிறகு ராதா வந்துருங்கிறாங்க. ராதா கிட்ட வந்து டைரக்டர் கொஞ்சம் கோபமாக பேசுகிறேன், எத்தனை மணிக்கு வர சொன்னேன், இப்போ வந்தால் இனிமேல் எப்படி எடுக்க முடியும் காட்சியை, ஏன் இந்த சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குது. ராதா திட்டிகிட்டு இருக்கும்போது தப்பு அவ பேரில் இல்லை ராஜா அப்படின்னு ஒரு குரல் சிவாஜி. சிவாஜி இருக்கிறதே தெரியாது டைரக்டர், அப்படி ஷாக் ஆகி திரும்புகிறார். காலையில் ஹாட் வாட்டரே வரல நாங்கள் தங்கியிருந்த இடத்துல, அதனால் தண்ணியை காய வச்சு குளித்து வரத்துக்கு லேட்டாகிடுச்சு. அதனால் அந்த பொண்ணை திட்டாதே, அவள் பேரில் தப்பு இல்லைன்னார். அன்றைக்கி கார்த்தால் அந்த படப்பிடிப்பு தாமதமானதுனால அது சம்மந்தப்பட்ட காட்சிகள் மார்னிங் இருக்கிற மாதிரி ஈவினிங் 5:30 மணிக்கு மேலே அதே பொசிஷனில் தான் லைட் இருக்கும் 6 மணிக்கு. அதை திரும்ப படமாக்கிட்டு அன்று இரவு, அதாவது காலையில் 6 மணிக்கு வந்தார் சிவாஜி. அன்றைக்கி இரவு அவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு போகும்போது 2:00. இது மாதிரிலாம் ஒரு திரைப்பட இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் ஒத்துழைப்பு தர நடிகர்கள் எத்தனை பேர் இருக்காங்க இந்த சினிமாவில். அதே மாதிரி அந்த படத்தினுடைய பிற்பகுதியில் ஒரு இடத்துல சிவாஜி சார் அப்படி நடந்து வருவார். 2-3 விதமான நடை, சிவாஜி எப்படி நடை மன்னன் அப்படின்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். நடையிலே 1000 வித்தியாசத்தை காட்டிய ஒரே ஆள் நடிகர் மட்டும்தான். சாதாரணமாக நடந்ததே நம்ம ஆளுங்க பல பேரால் முடியல. அப்படி இருக்கும்போது 1000 விதமாக நடக்கிறதுனா எவ்வளோ பெரிய விஷயம், அதெல்லாம் அபூர்வமான விஷயம். அது வந்து நான் தான் சொன்ன மாதிரி கலைமகளுடைய மறுபிறப்பாக இருந்ததுனால சிவாஜிக்கு அது சாத்தியமாயிற்று. ஒரு முறை சார் நடந்த உடனே சார் சொல்கிறாரு, நீங்கள் படத்துடைய பிற்பகுதியில் எக்கச்சக்கமான பாதிப்புக்குள்ளான பிறகுல செகண்ட் ஹாஃபில் வரும், தளர்ந்த ஒரு ஒரு மனநிலையினால் ஒன்று பெருசாக பாதிக்கப்பட்டது தெரியணுன்ட்டு. ஒன்றுமே இல்லைங்க, ஒரு மேக்கப்போ எக்கப்போ ஒரு சேஞ்சும் கிடையாது. திரும்பி அதே சிவாஜி எங்கேயிருந்து நடந்து வர்றாரு, அதில் அவருடைய மனச்சுமை அத்தனையும் நம்மளால் தெரிய முடியுது.
ஒரு நடையில் அத்தனை வித்தியாசம். இந்த முதல் மரியாதையை பொறுத்த வரைக்கும் ராம்குமாருக்கும் சிவாச்சாரிக்கும் இன்னொரு வகையில் நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். அந்த படத்தை எடுத்த வரையிலே வந்து அப்போ ஆண்டாள் தேட்டர்னு ஒரு தேட்டர் இருந்தது, அந்த தேட்டர் தான் ராம்குமார் பார்த்தார். எப்பவுமே படம் எடுத்துட்டுருக்கவங்களுக்கு எடுக்கிற விதத்தில் அந்த படம் எப்படிப்பட்ட வெற்றி பெறும் அப்படின்னு வெற்றி பெறணும்னு ஆசை இருக்கும். நமக்கு வந்து அதை உறுதிப்படுத்த முடியாது இல்லையா. எல்லா குழந்தைகளும் நம்ம படமாக்க வரைக்கும் நல்ல படமாக தான் எல்லாருக்குமே இருக்கும். முதல் முதலாக படத்தை பார்த்துட்டு ராம்குமார் தான் மிகப்பெரிய வெற்றி படமாக இந்த படம் அமையும் அப்படின்னு முதல்ல இந்த படத்துக்கு ஒரு நம்பிக்கை விதையை விதைத்தவர் ராம்குமார் தான். காலம் கடந்து இந்த முதல் மரியாதை இன்றைக்கி வந்து 37 வருஷம், இன்னும் 63 வருஷம் கழித்து முதல் மரியாதை படத்துடைய 100வது வருட விழாவை கொண்டாடினாலும் இப்படி ஆயிரக்கணக்கிலே மக்கள் திரண்டு அந்த படத்தை வரவேற்பார்கள் என்பதை மட்டும் எந்த மாற்றமும் இல்லை என்பதை சொல்லிக்கொண்டு வாழ்க சிவாஜியுடைய புகழ் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.